ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் போர்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் மூணு டெக்னிக் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம பார்க்கலாம் வாங்க ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஸ்விட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு நல்லா அழுக்கு படிஞ்சிருக்கு. இந்த ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி பேஸ்ட் வச்சுருப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் இதுவும் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து பேஸ்ட்டை நல்லா வந்துட்டு அந்த காட்டனில் போட்டு நல்லா உங்களுக்கு வைப் பண்ணுங்கள். அந்த இடத்த ஃபுல்லும் நீங்கள் தேய்க்க தேய்க்கவே உங்களுக்கு நல்லா இதாகுது பாருங்கள். நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தி அப்படியே தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரை எல்லாமே அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே போகுது பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆயிரும். இந்த மெத்தடை நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கரை வந்துட்டு நமக்கு இருந்து எவ்வளோ வந்து இந்த பஞ்சில் அப்படியே வந்துருச்சு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்விட்ச் போர்டில் மெயினாக நீங்கள் என்னெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சைடில், இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மேலே இருக்கிற டாப் போர்ஷன், கீழே இருக்கிறது, அப்புறம் இந்த சைடில், எல்லா பக்கத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஃபேனோட இது இருந்தாலுமே இதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளீன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிருக்கு. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா பாருங்கள். பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நல்லா கரை படிஞ்சிருந்தது, இப்போ வந்து நல்லா உங்களுக்கு வந்து புதுசு மாதிரி அப்படியே மின்னுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்விட்ச் போர்டு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து எடுத்திருக்கிறது நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பவுச்சில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட் பேடாகவே இருக்கும். இந்த இதில் வந்து நல்லா உங்களுக்கு நெயில் பாலிஷ் இருக்காங்காட்டி உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இதையும் நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன டெக்னிக்கே தான், மேலே சைடில் எல்லா பக்கத்துலேயும் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிரும். நம்ம க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. நான் அழுத்தி தேய்ச்சிட்டே வர சூப்பரா க்ளீன் ஆயிட்டே இருக்கு. இந்த மெத்தடும் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் கண்ணு முன்னாடியே தான், நான் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள், சூப்பராகிடுச்சு. இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கரப்படைஞ்சு அழுக்காக இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் போர்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஸ்விட்ச் போர்டிலும் நல்ல கரை இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிறது வந்து பேபி வைப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெட் வைப்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஷியல் வைப்ஸ் எது வேணால் உங்கள்கிட்ட இருக்கும், அதை நீங்கள் எடுத்து கூட க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பராக க்ளீன் ஆகும் பாருங்கள். நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அழுக்கெல்லாம் அப்படியே அந்த துணியில் அப்படியே உங்களுக்கு வந்து வரும். இதுவுமே நல்ல சூப்பரான எஃபெக்டிவான மெத்தட் தான். நான் காமிச்ச மூணு மெத்தடுமே எல்லாமே ஒர்க் அவுட் ஆன மெத்தட் தான். உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், எல்லாமே சூப்பராக க்ளீனும் ஆகும். உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் இது பண்ணுறேன், எவ்வளோ ஷைனிங்காக அப்படியே மாறிட்டு வருது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வெட் டிஷ்யூ போட்டால் இந்த மாதிரி வந்துருச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் மூணு டெக்னிக்லாம் உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.